வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கந்தர்ப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் அப்பம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 250 கிராம் மிளகு, இதில் 3/4 பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி அது மேலேயே கும்மலாக உளுந்து எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க. அப்புறம் 200 கிராம் வெல்லம், 2 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய், 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சிடுங்க. கிரைண்டர் இல்லைன்னா மிக்ஸி எடுத்துக்கோங்க, அது உங்கள் சகவுடியோ. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறீங்க, ஏன்னா இப்போவே நிறையா தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வெல்லம் சேர்க்கும்போது தண்ணி இன்னும் அதிகமாகிடும். அப்புறமா ஏலக்காய் சேர்த்துக்கலாம், ஏலக்காய் இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா பொடிச்சு தான் சேர்க்கணும், ஏன்னா கிரைண்டரில் மாட்டிக்கிறோம். அதனால் வெல்லம் நைஸாக பொடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டுடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இட்லி ஊற்றுற பதத்துக்கு மாவு இருந்தால் போதும். அடுத்து எண்ணெயில் போட்டு எடுக்கணும். எண்ணெயோட பதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சூடு கம்மியாக இருக்கக்கூடாது, மிதமான சூடில் இருக்கணும். இந்த மாதிரி போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சமாக மெதுவாக ஒரு இடத்துல குழியாக ஊற்றுங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மாவு பிரிஞ்சு போயிடும், அப்புறம் நமக்கு ஷேப் வராது, அந்த மாதிரி சீக்கிரமும் கருகி போயிடும். நம்மளுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டுடுங்க. தீயை வந்து குறைவான தீயில் வச்சுக்கோங்க, அதிகமான தீ இருந்துச்சுன்னா சீக்கிரம் கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி மிதமான தீயில் தான் இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, இந்த அப்பம் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.